சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி சுலபமான முறையில் எப்படி வழிபாடு பண்ணுறது அதற்கான பதிவு தான் இன்றைக்கி. நான் விநாயகர் சதுர்த்திக்கான பதிவு நான் கடந்த வருடம் தந்திருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் இந்த வருடம் ஏதாவது சிறப்பான விஷயங்கள் செய்யணுமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு சிறப்புகளை சேர்க்கக்கூடியது தான். அந்த வழிபாடு நாட்களில் நாம் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலுமே அது பல மடங்கு நமக்கு வெற்றியை தரும். அதிலும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும்போது முழு முதற் கடவுள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே விநாயகரை நாம் வழிபட்டுட்டு தான் நம்ம செய்கிறோம். அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை தொடங்குறது அப்படின்றது எவ்வளவு சிறப்பானது இல்லைங்களா. அதனால் அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்க போகிறீங்க இல்லை நகைகள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை அன்றைய தினம் செய்யலாம். சரி, இப்போது விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு பண்ணலாம். எப்பொழுதும் போல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முதல் நாளே உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் இது எல்லாமே வந்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் இதையெல்லாம் வச்சு உங்களுடைய பூஜை அறை அப்படின்றத தயார் நிலையில் வச்சுடுங்க. பூ மட்டும் மறுநாள் வச்சுக்கலாம், அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சுக்கலாம். மற்றபடி பூஜை அறை அப்படின்றது தயாராக வச்சுடுங்க சரிங்களா. இப்போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிடுங்க. எண்ணெய் வைக்கக்கூடாது, வெறுமனே தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிடுங்க. முதல் நாள் வச்ச எண்ணெய் தலையில் இருக்குது அப்படின்னா சீயக்காயோ ஷாம்புவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு பளிச்சுன்னு உடை அணிஞ்சு தலைவாரிட்டு பூ வச்சுட்டு நெத்திக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கொல்லைப்புற கதவு அப்படின்றத முதல்ல திறக்கணும். கொல்லைப்புற கதவு திறந்தால் தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் முதல்ல வெளியேறும். அதற்கு பிறகு மெயின் டோர் பிரதான வாசல் கதவை நம்ம திறக்கணும். திறந்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அன்றைய தினம் வாசலில் இரண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் இதையெல்லாம் நல்லா மங்களகரமாக வைக்கணும். நான் எப்போதும் சொல்கிறது தான் குலசேகர படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டாம், அங்கே அரிசி மாவில் கோலம் மட்டும் போடுங்க. அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி ஆச்சே அதனால் ஸ்வஸ்தி கோலம் போடலாமா அப்படின்ற சந்தேகம் வரும். ஸ்வஸ்திக் போன்ற சின்னங்கள் இந்த வழிபாட்டு சின்னங்கள் இந்த தாமரை மயில் இதெல்லாம் வந்து நம்ம வாசலில் கோலமாக போடக்கூடாது. ஏன்னா அது ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு கடவுளினுடைய வாகனங்கள் இல்லையா. அதனால் அன்றைய தினம் சாதாரணமாக எளிமையான பூக்கோலம் ஏதாவது இருந்தால் போட்டுருங்க. காவி வச்சுடுங்க. மஞ்சள் குங்குமம்லாம் கோலத்தில் வைக்காதீங்க. இதற்கான பதிவு நான் உங்களுக்கு தனியாக தரேன். இப்போது வாசலில் ரெண்டு பக்கமும் எலுமிச்சையை கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சுடுங்க. ரெண்டு பக்கமும் வாசனை மலரோ இல்லை சாமந்தியோ ஏதாவது ஒன்று வச்சுடுங்க. தோரணம் கட்டணும் அப்படின்னா கட்டிடுங்க. அதற்கு பிறகு வாசலில் குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு அதற்கு பிறகு உள்ள வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது அன்றைய தினம் வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாப் போட தேவையில்லை. இல்லை முதல் நாள் நான் சுத்தப்படுத்தலாமா அப்படின்றவங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மாப் போட்டு வீடை சுத்தப்படுத்திடுங்க. அன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதும் கூட நல்ல நேரமாக இருக்கணும். ராகுகணம் யமகணம் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. அதற்கான நேரம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அதுக்கான நேரம்லாம் நான் இங்கே கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் விநாயகரை எங்கே நீங்கள் பிரதிஷ்டம் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டுங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் விநாயகரை அங்கே ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வேணாம் அங்கே வேணாம் அப்படின்னு விநாயகரை அப்பப்போ நகர்த்திட்டு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் முதல் நாளே நீங்கள் இங்கே தான் விநாயகரை நம்ம வைக்கணும் அப்படின்றது தீர்மானமாக முடிவு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு விநாயகரை நீங்கள் அழைச்சிட்டு வந்து விநாயகரை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். விநாயகரை நீங்கள் வாங்கிறதுக்கு போகும்பொழுது நல்ல நேரம் பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக போகணும் சரிங்களா. மனை இருக்குது அப்படின்னா மனையை நல்லா தொடச்சிட்டு மனையில் அரிசி மாவை நல்லா கரைச்சிட்டு அந்த அரிசி மாவை கரைச்சி அந்த தண்ணியை வந்து கோலமாக போடுங்க. ஏன்னா நீங்கள் பவுடராக போட்டிங்கன்னா அது உதிர்ந்துடும். அதனால் அரிசி மாவை கரைச்சிட்டு அதில் வந்து கோலம் போட்டுருங்க. அந்த மனக்கட்டையில் மட்டும் நீங்கள் ஸ்வஸ்திக் போட்டுக்கலாம். ஸ்வஸ்திக் போட்ட மனை வீட்டுக்குள்ளே இருக்க பகுதி இல்லையா, அதனால் அந்த மனக்கட்டையில் நீங்கள் ஸ்வஸ்திக் போட்டுக்கலாம். பார்டர் கோலம் போட்டுட்டு ஸ்வஸ்திக் போட்டுட்டு அதில் நீங்கள் விநாயகரை உட்கார வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. குடை, விநாயகர் குடை அப்படின்றது நிறைய பேர் வாங்குவீங்க.
இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. விநாயகருக்கு கொடை நாம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுது. விநாயகர் வாங்கினா உடனே கையோட கொடையும் வாங்குகிறோம், அது ஏன் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது விநாயகர் அப்படின்னாலே அரச மரத்தடி விநாயகர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். இந்த மரம் அதாவது அரச மரத்தினுடைய நினைவாக அரச மரத்தடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விநாயகர் அப்படின்றதுனால அந்த அரச மரமே அங்கே நாம் வைக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த குடையை நாம் வைக்கிறோம். ஆக மொத்தத்தில் அரச மரம் தான் வந்து அன்றைய தினம் நம்ம குடை அந்த மாதிரி நம்ம வைக்கிறோம் சரிங்களா. ஏன்னா விநாயகர் அரச மரத்துக்கு கீழே உட்காருவார் இல்லையா, அதனால் நாம் அந்த அரச மரத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது அப்படின்றதுனால குடையை நாம் அரச மரமாக நினச்சி வைக்கிறோம் சரிங்களா. இப்போது இந்த விநாயகரை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டீங்க, எங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறீங்களோ அங்கே வச்சாச்சு, விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல நீங்கள் விநாயகர் அழைச்சிட்டு வந்த உடனேயே என்ன பண்ணணும், விநாயகருக்கு பூணூல் சாத்தணும். பூணூல் சாத்துறது அப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்துட்டு நீங்கள் விநாயகருக்கு பூணூல் சாத்துங்க. அதே மாதிரி விநாயகர் துண்டு வஸ்திரம் அதிகம் விநாயகருக்கு சாத்தணும். அதுக்கு முன்னாடி விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுடுங்க. எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் விநாயகருக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிடுங்க. தொந்தியில் ஒரு 1 ரூபாய் நாணயம் அதையும் நீங்கள் வச்சுடுங்க. விநாயகருக்கு வஸ்திரம் சாத்திடுங்க. அவருக்கான அருகம்புல் மாலை இல்லை எருக்கம் மாலை இல்லை அருகம்புல் கீழே சாத்திட்டு எப்படியோ விநாயகரை நீங்கள் எப்படிலாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிடுங்க. குடையோட விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. உங்களுடைய பூஜை அறையில் நான் எப்பவும் சொல்கிறது தான், மஞ்சள் விநாயகர் எப்போதுமே இருக்கணும். இந்த விநாயகர் வந்துட்டாரே அதனால் மஞ்சள் விநாயகர் வைக்கணுமா அப்படின்ற சந்தேகம் வரும், கண்டிப்பாக மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வைக்கணும். மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் சாத்திட்டு வாசனை மலர் சாத்திட்டு அவர் ஒரு பக்கமாக இருக்கட்டும். பஞ்சபத்திர பாத்திரத்தில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி அதாவது சுத்தமான தண்ணி, ஒரு சிட்டிகை ஜவ்வாது பொடி, ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் பொடி, வாசனை மலர் போட்டுட்டு அவங்க ஓரமாக இருக்கட்டும். இவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், குலதெய்வம், இஷ்டதெய்வம் எல்லாமே அவங்க தான் சரிங்களா. இப்படி வச்சுட்டு பூஜை அறையில் என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. விநாயகருக்கு அலங்காரங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது விநாயகருக்கு என்னென்ன நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டை கடலை, மோதகம் மற்றும் கொழுக்கட்டை, அது இல்லாமல் சித்திரான்னங்கள். சித்திரான்னங்கள் உங்களுடைய விருப்பம்தான், எந்த சித்திரான்னம் வேணுமானாலும், அதாவது புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சித்திரான்னம் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த சித்திரான்னம் வச்சுக்கலாம். இதனோட கூட நான் சொன்ன மாதிரி கருப்பு கொண்டை கடலை, இந்த மோதகம், கொழுக்கட்டை, அவல், பொறி, இந்த வெல்லம், அதாவது நாட்டு சக்கரை, உடச்ச கடலை, இது எல்லாமே ஒரு கலவையாக விற்பாங்க. இந்த பழங்களோடு சேர்த்து எல்லாமே ஒரு கலவையாக விற்பாங்க. இந்த கலவைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், அதோட உங்கள் வீட்டில் எளிமையான விஷயம் எது முடியுமோ, இந்த கொண்டை கடலை மாதிரி எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் எளிமையாக நீங்கள் செஞ்சுட்டு விநாயகருக்கு நீங்கள் முன்னாடி வச்சிடலாம். வாழை இலை, அகலமான பகுதி சுவாமிக்கு வலது பக்கம், குறுகலான பகுதி சுவாமிக்கு இடது பக்கம். அதே மாதிரி தான் இந்த வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இது வைக்கும்போதும் காம்பு சுவாமிக்கு வலது பக்கம், இந்த நுனி சுவாமிக்கு இடது பக்கம், இந்த மாதிரி வச்சுட்டு பூஜை அறை அப்படின்றத நீங்கள் ஒரு அலங்காரத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. இப்போ தீப ஆராதனை பண்ண போகிறீங்க. தீப ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் சாம்பிராணி புகை அப்படின்றத போட்டுருங்க. சாம்பிராணி அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த சாம்பிராணி விருப்பமோ அதை நீங்கள் போடலாம். இல்லை பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஏற்றிக்கலாம். அன்றைய தினம் குத்து விளக்கு இப்படியான விஷயங்கள் நீங்கள் கூடுதலாக பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்மளுடைய பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு கஜலட்சுமி விளக்கு, ஒரு அகல் விளக்கு, இது எப்போதுமே இருக்கக்கூடிய விஷயம், இது நிரந்தரமானது. அது இல்லாமல் அன்றைய தினம் இந்த குத்து விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 முகங்களோ 5 முகங்களோ அதை நீங்கள் ஏற்றிக்கலாம். 2 குத்து விளக்கோ 1 குத்து விளக்கோ அது உங்களுடைய விருப்பம், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் தீப ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கான இந்த அஷ்டோத்திரம், விநாயகருக்கான ஸ்லோகங்கள், விநாயகருக்கான மந்திரங்கள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிய பிறகு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணணும் சரிங்களா. சாம்பிராணி புகை போட்டுட்டு அதற்கு பிறகு விநாயகருக்கான ஸ்லோகங்கள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தீப ஆராதனை அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலர் தீப ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்கிறதும் உண்டு. உங்கள் வழக்கம் எப்படியோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய மன திருப்திப்படி செய்யணுமே தவிர
மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நாம் அதை நம்மளுடைய வழக்கத்தை மாற்றிக்கக்கூடாது. நமக்கு எது திருப்திகரமாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? அந்த வகையில் நீங்கள் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தீப ஆராதனை பண்ணலாம், இல்லை தீப ஆராதனை பண்ணிட்டும் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உச்சாரணங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். அன்றைய தினம் சுவாமிக்கு பிடித்த, அதாவது விநாயகருக்கு பிடித்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அன்றைய தினம் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த அருகம்புல், எருக்கம் மாலை, இப்படியான விஷயங்கள் ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க, அன்றைய ஒரு நாள் நாம் வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தீப ஆராதனை. தீப ஆராதனைக்கு முன்னாடி தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு விளக்கெல்லாம் கரெக்டாக ஏற்றிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த வாழையிலெல்லாம் கிடைக்கல அப்படின்னு, வெளிநாட்டில் எவ்வளோ பேர் இருப்பீங்க, எனக்கு வாழையிலெல்லாம் கிடைக்கலமா அப்படின்னு, நீங்கள்லாம் வந்து இந்த தொன்னைகள் பயன்படுத்தலாம். இந்த பேப்பர் கப்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். தவறு கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது, ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பாக நாம் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் பேப்பர் கப்பெலாம் கிடைக்கல, தொன்னை கிடைக்கல, சுத்தமான தட்டு வச்சுருக்கேன் நான் அப்படின்றவங்க, அந்த தட்டுலேயே சித்திர அன்னம், அந்த சுண்டல், கொழுக்கட்டை இந்த மாதிரியான விஷயங்களை பரவலாக வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணலாம். இலை எண்ணிக்கை இதெல்லாம் இதில் கிடையாது, ஒரே இலையில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி இலை கிடைக்காதவங்க ஒரே தட்டில் எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணலாம். தீப ஆராதனைக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சிடுங்க, தேங்காயை உடைச்சிட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்கள். தீப ஆராதனை வீட்டுக்கு வெளியிலேருந்து வரணும், உள்ளே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் அந்த சூரியனுக்கு காமிச்சிட்டு, அதற்கு பிறகு வாசலில் ரெண்டு பக்கமாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கீங்க இல்லையா அங்கே காமிச்சிட்டு, அதற்கு பிறகு நிலைவாசல் படிக்கு காமிச்சிட்டு, அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பூஜை அறையில் விநாயகருக்கு காமிச்சிட்டு, அதற்கு பிறகு பூஜை அறைக்கெல்லாம் காமிச்சிட்டு, அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் பீரோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அங்கே சுவாமி படம்லாம் வச்சுருக்கீங்கன்னா அங்கெல்லாம் தீப ஆராதனை காமிச்சிட்டு, அதற்கு பிறகு பூஜை அப்படின்றது நிறைவுக்கு வரும். இப்படி நிறைவுக்கு வந்த உடனே முதல்ல அந்த சுண்டல், கொழுக்கட்டை இதையெல்லாம் அவசரப்பட்டு எடுக்காமல் தீப ஆராதனை குளிர்ந்த பிறகு லேசாக இலையை நகர்த்திட்டு, அதற்கு பிறகு அந்த கொழுக்கட்டை சுண்டல் இதையெல்லாம் காக்காய்க்கோ அல்லது பசுமாட்டுக்கோ, நீங்கள் யாரை முதல்ல பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் சாப்பிடலாம். இது வந்து நாம் எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இப்போ இந்த விநாயகர் அப்படின்னும் போது எப்படியான விநாயகர் வாங்கலாம், நமக்கு வீட்டுக்கு இடம் சுழி விநாயகர், அதாவது இடம் புரி விநாயகர் ரொம்பவே உகந்த விநாயகர், வளம்புரி விநாயகர் ஆலயங்களுக்கு நல்லது, வீட்டுக்குன்னும்போது இடம்புரி விநாயகர் நாம் வாங்கிக்கலாம். இந்த விநாயகரை கரைக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நாலு கிழமையெல்லாம் பார்த்து நாம் கரைக்கணும். எப்படி கரைக்கலாம், இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் மாட்டு வண்டியில் வச்சுட்டு, இல்லை ஒரு பெரிய வண்டியில் வச்சுட்டு ஊர் ஜனங்க முழுசாக எல்லோரும் அவங்கவுங்களுடைய விநாயகரை கொண்டு போய் வச்சுட்டு எல்லாமே கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் குறைவு, அதனால் நாமளே நம்ம வீட்டில் விநாயகரை கரைச்சிக்கலாம். எப்படின்னா நீங்கள் என்றைக்கு கரைக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அன்றைய தினம் காலம்பரை நீங்கள் குளிச்சுட்டு அன்றைக்கி விநாயகருக்கு ஏதாவது பாலாவது நிவேதனம் பண்ணிவிட்டு, தீப ஆராதனை பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு விநாயகரை லேசாக முண்டுக்கு நகர்த்திட்டு அந்த விநாயகரை அப்படியே சுத்தமான தண்ணீர் நிரப்பிய பக்கெட்டில் உள்ளே விட்டுருங்க. விநாயகரை கடலில் கரைக்கிறதும் நாம் தண்ணியில் உள்ளே இறக்கிறதும் ஒன்று தான். இப்படி உள்ளே இறக்கிட்டோடனே விநாயகர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கரைஞ்சிடுவார். கரைஞ்ச பிறகு வெறும மண்ணு தான். அந்த மண்ணில் நீங்கள் மலர் செடிகள், கொடிகள், உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு செடியாக இருந்தாலும் வச்சுக்கலாம், துளசியாக இருந்தாலும் வச்சுக்கலாம். பொதுவாக துளசி நாம் விநாயகருக்கு சாத்த மாட்டோம். அதாவது விநாயகர் தண்ணியில் கரைஞ்சிட்ட பிறகு ஒன்றுமே இல்லை. மண் விநாயகர் வாங்குறதுனுடைய தாத்பரியமே இந்த உலக பற்றுகள்லேருந்து நாம் விலகி நாம் கடவுளை சரணடையணும், எல்லாமே ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய விஷயம்தான் அப்படின்றதுக்காக தான் நாம் மண் விநாயகரை வாங்கி வழிபாடு பண்ணுறோம். அதனால் மண்ணை கரைச்சிட்ட பிறகு இந்த செடி வைக்கக்கூடாது, அந்த செடி வைக்கக்கூடாது அப்படிங்கிற குழப்பம் வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான செடியை அதை நீங்கள் வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் வைக்க போகிறீங்களா வச்சுக்கோங்க, தக்காளி வைக்க போகிறீங்களா வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் எது வேணுமோ நீங்கள் அந்த மண்ணில் நட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? இது ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்லியிருக்கேன். விநாயகர் வீட்டுக்கு வர வச்சு வழிபாடு பண்ணி அவரை மறுபடியும் நாம் கரைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு பதிவு தந்திருக்கேன். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபட வேண்டிய நேரம் நான் உங்களுக்கு கிளிப்பிங்கில் போடுறேன், அந்த நேரத்தின்படி நீங்கள் வழிபாடு அப்படின்றத பண்ணிக்கலாம், சரிங்களா? சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.